நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். வேலை எல்லோரும் முழங்கால் படியிடுங்கள். குடும்ப தலைவர்கள் முன்னாடி வரலாம். நீங்கள் வந்து இயேசுக்கு அருகாமையிலே வர அன்போட குடும்ப தலைவர்கள், இன்றைக்கு உங்களுக்காக தான் சிறப்பான நாள். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். யாருக்கும் வெட்கப்படக்கூடாது, இயேசு முன்பாக வெட்கமே படக்கூடாது. குடும்ப தலைவர்கள் முன்னாடி வாங்க. நற்கருணை ஆராதனையில் அப்படியே நாம் தொடரப்போகின்றோம். குடும்ப தலைவர் ஆங்காங்கு இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் முன்னாடி நீங்கள் வரலாம். அப்படி நல்லா வழி விட்டுருங்க. நற்கருணை ஒரு 20 நிமிடங்கள் உங்களோட இயேசுடைய பயணத்தை நாம் தொடரப்போகின்றோம். முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம். குடும்ப தலைவர்கள் முன்னாடி வாங்க. குடும்ப தலைவர்கள் ஆகிய எல்லோரும் இணைந்து இந்த அழகான இயேசுனுடைய அனுபவத்தை நாம் பெறுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க போகிறீங்க, கடவுளோட பயணம் செய்ய போகிறீங்க. கடவுள் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க உங்களை தொடப்போகிறார். இதான் நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். கடவுள் உங்களை உங்களுடைய அருளையும் கடவுளுடைய அருளை ஆசீர்வதிகள் அனுபவிப்பீர்கள். இறைவனுடைய நற்கனி ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். தேசையும் புரிவோ நித்திய துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரனை ஏத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரதனை ஏத்திசையும் புரிவோ தந்தையும் மை ஆராதிக்கின்றோம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் மூவர் இறைவா ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் மோயிசா மோயிசா நீ நின்று கொண்டிருக்கூடிய இடம் புனிதமானது. மோயிசா மோயிசா நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது. உன் காலடிகளை கழட்டிவிட்டு வா. கடவுள் மோயிசனுக்கு சொன்ன வார்த்தை இதுதான். முட்பொதுரிலே கடவுள் காட்சி கொடுத்தார். முட்புதரிலே கடவுள் காட்சி கொடுத்து மோயிசா மோயிசா நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய புனிதமானது. அன்றைக்கு முட்புதர் காட்சி, இன்றைக்கு நற்கருணை ஆண்டவுடைய காட்சி சாட்சியாக மாறுகிறது. அதே வார்த்தை தான். என் அன்பான மகனே மகளே, என் பாசத்துக்குரிய குடும்ப பொறுப்பாளர்களே, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, அருட்சகோரிகளே,
நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் புனிதமானது. நான் என்றும் உன்னோடு, நான் என்றும் உங்களோடு, என்னை நோக்கி மன்றாடுங்கள், நான் உனக்கு செவிசாய்ப்பேன். என்னை நோக்கி மன்றாடுங்கள், நான் உனக்கு செவிசாய்ப்பேன். உன் கவலையெல்லாம் தூக்க என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். சுமை 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 சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படிப்பட்ட உன்னதமான அழகான இயேசு, அன்பான இயேசு ஆர்வத்தோடு நம்மை அழைக்கிறார், பார்க்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒவ்வொருவரையும் கடவுளுக்கு தெரியும். ஐ நோ மை ஷீப்ஸ் என்கிறார் யோவான் இதனச்சேதி 19:27 வார்த்தை. என் ஆடுகளை குறித்து நான் அறிவேன் என்கிறார். தாயின் கருவயிற்றில் உன்னை நான் உருவாக்குவதற்கு முன்பே உன்னை நான் அறிந்திருந்தேன். இறைமையை இறைவாக்க 1:5. தாயின் கருவயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை நான் எனக்கு தெரியும். கடவுள் நம் ஒவ்வொருடைய உள்ளத்து உணர்வுகளெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். அறிந்த ஆண்டவனிடத்தில் சரணாகதி, ஆராதனை. ஆண்டவரே உன்னை மகிமைப்படுத்த உண்மை ஆராதிக்கின்ற சொல்லி கடவுளை நாம் வாயார போற்று, கடந்து வந்த பாதைகள், நாம் பெற்ற நன்மைகள், பெறுகின்ற நம்முடைய நன்மை தனங்களுக்கெல்லாம் இயேசுவே நான் என்ன செய்வது, என்னால் என்ன செய்ய முடியும்? உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், துதிப்பேன், புகழ்வேன், நன்றி செலுத்தின்ற சொல்லி கடவுளை ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவரே உன்னை நான் ஆராதனை செய்கின்றேன். ஆகல் என்னை முழுவதுமாக என்னுடைய குடும்ப பொறுப்பிலிருந்து, என்னுடைய குடும்பத்தின் சூழலிலிருந்து, நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கை சூழலிலிருந்து, நான் கடந்து வந்த பாதை சூழலிலிருந்து, என்னோட இருந்த நாட்கள் சூழலிலிருந்து உன்னை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை போற்றுவோம், ஆராதிப்போம். நம்மத்தில் இருக்கிற இது ஒரு நம்பிக்கை. நற்கருணை ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய சக்தி. இயேசுவோடு இணைந்த பயணம் இனிமையான பயணம். நான் என்றும் உன்னோடு இருப்பேன், உங்களோடு இருப்பேன். ஆகையால் ஆண்டவர் குருடருக்கெல்லாம் பார்வை கொடுத்த அதே இயேசுதான் இங்கு இருக்கிறார். நடக்க முடியாதவர்களையும் தொட்டு குணப்படுத்தி அதே இயேசுதான் இங்கு இருக்கிறார். இறந்தவனுக்கெல்லாம் உயிர்ப்பிச்சை கொடுத்த அதே ஆண்டவர் தான் இங்கு இருக்கிறார். கூனி குறுகிய போன மனிதர்களெல்லாம் எழுப்பிவிட்ட அதே இயேசுதான் இங்கு இருக்கிறார். இயேசுவே உன்னை நான் ஆராதிக்கின்றேன், என் வாழ்வில் நான் உன்னை அனுபவித்திருக்கிறேன், என் வாழ்வில் நான் இருக்கிறேன், இயங்குகிறேன், ஓடுகிறேன் என்றால் உடைய கருணை, உடைய ஆசீர்வாதம், உமக்கே புகழ், உமக்கே மகிமை என்ற ஆண்டவரை ஆராதிப்போம். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜவானன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன்,
யார் இவர்? இயேசு என்பவர் யார்? முடவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தவர் தான் இறைவன். சுகம் கொடுப்பவர். உங்களுடைய வாழ்க்கையிலே சுமைகள், குடும்ப தலைவர்கள் எல்லாம் முன்பாக மண்டியிட்டு கிடக்கிறீர்கள். யார் முன்பாக மண்டியிட்டு கிடக்க? இயேசு முன்பாக. நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் நம்முடைய முழங்கால் படியிட வேண்டும். ஆகல மண்டியிட்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கையிலே முடவருக்கு சுகம் கொடுத்த அதே இறைவன் தான். உங்கள் கரங்கள், உங்கள் மூளைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் குடும்ப பொறுப்புகள், இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாரும் மேலும் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் பொழியப்பட சுகம் தருகின்ற இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம், பாடுவோம். முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுகளை அவிழ்த்து என் தேவனை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜவான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். கூனி குறுகு போய் இருந்த அந்த முடக்கவாத முற்றவன், 38 வருஷமாக எழுந்துக்க முடியாமல் இருந்த அந்த நபருக்கு கடவுள் சுகம் தந்தார். 12 ஆண்டுகளாய் கஷ்டப்பட்ட அந்த பெரும்பாடுள்ள பெண்ணை சுகம் தந்தார். ஆடையை தொட்டாலே போதும் என்று நம்பினால் சுகம் கிடைத்த. நம்புங்கள், நம்புங்கள், நாடுங்கள், நலம் பெறுங்கள். சுகம் தருகின்ற இறைவன் நமத்தில் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் ஆண்டவர் சுகம் தரதான் இறைவன் இருக்க ஒன்று தெரியுமா? கடவுள் நம் எல்லாரையும் சுகம் அளிப்பவர் தான். அவர் நல்லவர், அவர் பராமரிப்பவர். அழைத்த ஆண்டவன் அக்கறை உள்ளவர், படைத்த ஆண்டவன் பராமரிப்பவர். சுகம் தருகின்ற இறைவனிடத்திலே நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே இயேசுவே நான் எனக்கு சொந்தமல்ல, இயேசுவே நான் எனக்கு சொந்தமல்ல, இயேசுவே நான் எனக்கு சொந்தமல்ல, உனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி கடவுளிடத்தில் நம்மையே நாம் சரணாகதி ஆகின்ற பொழுது கடவுள் சுகம் தருவார். சுகம் தருகின்ற இறைவனிடத்தில் பாடுவோம், பாடி ஜெபிப்போம். கூனிக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கி அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜவான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். அப்படியே நாம் கரங்களை உயர்த்தி இயேசுவை நாம் வாழ்த்துவோம். கரங்களை உயர்த்தி இயேசுக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக நாம் இருக்கின்றவன் நினைவுகள் நம்மை ஆட்கொள்ளட்டும். யாருக்கு முன்பாக? நாம் பல நேரம் நம் குடும்பங்களில் நம் மனைவிக்கு முன்பாக நிற்போம், குழந்தைகளுக்கு முன்பாக நாம் இருப்போம், வேலை ஆட்கள் முன்பாக, நம்முடைய முதலாளிகள் முன்பாக. அவர்கள் அல்ல இவர், அவர்களல்ல இவர். அது தற்காலிகம், நிரந்தரம், நிலையானது, மகிழ்ச்சியானது, மன நிறைவு தரக்கூடியது இயேசுதான். அந்த ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று வாயார் அறிக்கையிடுகின்ற அத்தனை நாவுகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆண்டவனை பார்த்து, அந்த ஆண்டவனை உற்று நோக்கி நம் கரங்களை எல்லாம் உயர்த்தி, நம் நாவுகளை, கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து, நம்முடைய இதயத்தில், நம்முடைய மூளைகளில் சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய மாந்திரியங்கள், கட்டுக்கள், தடைகள், எத்தனையோ தடை, ஏன் நான் வளர முடியல, ஏன் நான் வாழ முடியல, ஏன் நான் முயல முடியல, அல்லது ஏன் நான் வெற்றி அடைய முடியல, எத்தனையோ தடைகள் இருக்கிறது. பாவம் ஒரு தடை, பலவீனங்கள் ஒரு தடை, பொறாமை ஒரு தடை, அல்லது சோம்பேறி தனங்கள் ஒரு தடை, அல்லது பேராசைகள் ஒரு தடை. தடைகளை தகர்த்தெறிய இயேசுவிடத்திலே நாம் சொல்லுவோம், ஆண்டவரை கரந்தூக்கி ஆண்டவரை போற்றி நாம் சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை புகழ்கின்றேன், இயேசுவே வாழ்த்துகின்றேன், இயேசுவே வாழ்த்துகின்றேன், இயேசுவே எனக்கு நன்றி செலுத்துகின்றேன், இயேசுவே மக்கள் நன்றி செலுத்துகின்றேன்.
செய்கிறேன். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே தந்தை, இயேசுவே தாய், இயேசுவே ஆற்றல், இயேசுவே சக்தி, இயேசுவே பலம், இயேசுவே என் பலம், இயேசுவே வழி, இயேசுவே ஒளி, இயேசுவே வழிகாட்டி, இயேசுவே ஞானம், இயேசுவே நண்பர், இயேசுவே ஆசிரியர், இயேசுவே ஆற்றல், இயேசுவே சக்தி, இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவே என்னோட பேசு, இயேசுவே என்னோட பேசு, இயேசுவே எங்களோட தங்கு, இயேசுவே எங்களோட தங்கு, இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே இரக்கமாயிரு, ஆண்டவரே இரக்கமாயிரு, இயேசுவே இரக்கமாயிரு, இயேசுவே இரக்கமாயிரு, இயேசுவே இரக்கமாயிரு, ஆண்டவரே எங்களோட பேசு, ஆண்டவரே எங்களோட பேசு, ஆண்டவரே எங்களோட தங்கு, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் கடன் சுமைகளை தீர்த்தருளும், இயேசுவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் குடும்ப பொறுப்புகளை ஆசீர்வதியும், இயேசுவே நீரே என் பலம், இயேசுவே நீரே என் சக்தி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே நாம் ஜெபிப்போம். இது ஒரு மிகப்பெரிய அழகான நேரம், இது ஒரு இனம் புரியாத ஒரு நேரம், சந்திப்பின் சங்கமம், சந்திப்பின் சங்கமம். யாருடைய சந்திப்பு? இயேசு சந்திக்க வருகிறார். யாரை சந்திக்க வருகிறார்? உங்களை தான் சந்திக்க வருகிறார். கரங்கள் விரித்து கண்களை, நம்முடைய கண்களை இயேசு முன்பாக பார்ப்போம். யார் இவர்? படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர், உயிரளிப்பவர், உயிராற்றல் கொடுப்பவர். இன்னைக்கு நான் இருக்கிறேன், பேசுகிறேன், ஓடுறேன், எல்லாம் யார்? ஆண்டவர் தான் நமக்கு சக்தி. இயேசுவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே என் குடும்ப பொறுப்புகளை எனக்கு கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி. குடும்ப தலைவர்களாக என்னை ஆசிதோ முழங்கால் படியிட்டு கொண்டிருக்கிறேன். உமக்கு முன்பாக முழங்கால் படியிடுவது என்பது என்ன தெரியுமா? போர். இது ஒரு போர். யாரோட போர்? இயேசுவோட செய்கின்ற ஒரு போர். முழங்கால் படியிட்டு இயேசுவோட போர் செய்ய வேண்டும். தானியேல் அவர் சொல்வார், தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருப்பாராம். அதில் முழங்கால் படியிடுவது என்பது ஒரு போராட்டம், இயேசுவோட ஒரு போராட்டம். நம்முடைய வாழ்க்கைக்கும் சாவுக்கும் அழிவுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம், சாவுக்கும் வாழ்வுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் தான் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசு நமத்தில் இருக்கிறார். கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இது ஒரு அழகான ஆசீர்வாத நேரம். எல்லாரையும், எல்லோரையும் கடவுளுக்கு தெரியும். நீ யார்? நான் யார்? நான் செய்கிறது என்ன? மனைவிக்கு தெரியாமல் பல செய்யலாம், மனைவிக்கு தெரியாமல் பல தவறுகளை செய்யலாம், நல்லது செய்யலாம். கடவுளுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு தெரியாமல் பலவற்றை செய்யலாம், கடவுளுக்கு தெரியும். நம்முடைய நண்பர்களுக்கு தெரியாமல் பலவற்றை செய்யலாம், கடவுளுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். நான் யார், என் பலவீனங்கள் என்ன என்று இயேசுவுக்கு தெரியும். பலவீனங்களை ஒப்புக் கொடுங்கள், உங்களுடைய பலவீனங்களை ஒப்பு. ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் தடையாக இருப்பது நான் தான், என் வாழ்க்கையின் குடும்ப பிரச்சனைக்கு காரணம் நான் தான். ஆண்டவரே என் வாழ்க்கையின் கரங்களை ஆசீர்வதிங்க. இதோ இந்த கரங்கள் கொண்டு நான் எவ்வளவோ நல்ல காரியத்தை செய்ய முடியும். இந்த கரங்கள் உம்முடைய கரங்களாக மாறட்டும். என்னுடைய உடல் உம்முடைய உடலாக மாறட்டும். என்னுடைய சிந்தனை உம் சிந்தனையாக மாறட்டும். என்னுடைய உள்ளம் உம்முடைய உள்ளமாக மாறட்டும். என் உள்ளத்தில் அன்பு, என் உள்ளத்தில் இரக்கம், என் உள்ளத்தில் பாசம், என் உள்ளத்தில் மன்னிப்பு, என் உள்ளத்தில் பகிர்வு, நல்ல இரக்க மனப்பான்மை எனக்கு தாரும். அதான நீர், அதான் நீர், அதான் நீரும் கூட. ஆண்டவரே உம்மை அனுபவிக்க செய்தலும். இயேசுவே உங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே உங்களை ஆசீர்வாதே நாம் ஜெபிப்போம். இயேசுவோடு கரங்களை விரித்து ஜெபி. குடும்பத்திற்காக வேண்டும், குடும்ப நிலைக்காக சொல்லுவோம், நம்முடைய தொழிலுக்காக ஜெபி. யார்கிட்ட போய் நாம் சொல்றது? ராயப்பன் என்ன சொன்னார்? யாரிடம் செல்வம் இறைவா, யாரிடம் செல்வம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானவை. இவரிடம் சொல்வோம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம், கவலைகளை சொல்வோம், கஷ்டங்களை சொல்வோம், மனபாரங்களை சொல்வோம், மன சுமைகளை சொல்வோம். இயேசுவிடத்தில் ஜெபிப்போம்.
விண்ணப்பத்தை கேட்பவர்தான் இறைவன். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்பவர் இறைவன். கேளுங்கள், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டுக்கொண்டே இருங்கள், தேடுங்கள், கண்டடைவர்கள். தேடிக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். தட்டிக்கொண்டே இருப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம், தேடிக்கொண்டே இருப்போம், தட்டிக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் ஆசைகள் தோற்று போகலாம், லட்சியம் ஒரு நாளும் தோற்காது. கீழே விழுந்த நாம் எட வேண்டும். அதான் ஆண்டவருடைய அழகான செய்தி. சிலுவை, சுமைகள், கஷ்டங்கள், பாரங்கள், இதெல்லாம் நாம் எதிர்த்து போராடக்கூடிய போர் குணத்தை கேட்போம், போர் குணத்தை கேட்போம். எதிர்த்து போராடக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மன தைரியத்தை கேட்போம். விழுந்து கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும், இயேசுவோடு எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிவகுக்கும். இயேசுவோடு நாம் ஜெபிப்போம். முடியும் என்றால் முயற்சி செய்வோம், முடியாது என்றால் இயேசுவின் அருளோட பயிற்சி செய்வோம். கடவுளிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள், தொழில், பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் சொல்லுவோம். வாயை திறந்து பேசுவோம், மனசை திறந்து சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்கின்ற அந்த ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். அழகான இந்த பாடலோடு இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். கண்கள் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கட்டும். இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கின்ற இந்த நம்முடைய கண்கள் ஆசீர்வாதமாக மாறும். நாம் இருக்கக்கூடிய இடம் ஆலயம், வீடல்ல, பேருந்து நிலையம் அல்ல. இயேசுவோடு பயணிக்கின்ற நேரம் கடவுளை அனுபவிக்க ஆரம்பிப்போம். இயேசுவே, இந்த இறை பிரசனம் இறை அனுபவமாக மாறட்டும். ஆண்டவரே, இந்த இறை பிரசனம் இறை ஆசிராக மாறட்டும். என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய ஜபங்கள், என்னுடைய கவலைகள், என் கஷ்டங்களை உடைய பாதத்தில் சொல்லுகின்றேன் என்று சொல்லி பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் தண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் யேசையா. எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் யேசையா. அன்புக்குரிய இறை மக்களே, விவிலியத்திலே ஒரு சிறிய பகுதி என்ன தெரியுங்களா? இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய நண்பன் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் ஆண்டவன் தோற்பையில் சேர்த்து வைப்பான். இறை வாக்கினர் இசையா எழுதிய வாத்தகம். ஆக நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர்கள், நம்முடைய வாழ்க்கை நிலையை நினைத்து, நாம் செய்த பாவங்களை நினைத்து, என்னுடைய பலவீனங்களை நினைத்து, என்னுடைய கஷ்டங்களை நினைத்து, ஆண்டவரே நான் கண்ணீர் வடிக்கின்றேன், நான் சாதாரணமானவன், சாதாரண நிலையில் இருப்பவன், ஆனால் என்னை உயர்த்தி இருக்கின்றீர். எனக்கு தெரியாமலே நான் உயர்ந்திருக்கிறேன். என் உழைப்பை ஆசீர்வதித்து, என்னுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ நேரங்கள் நான் நொறுங்கி இருக்கின்றேன். மனைவிக்கு தெரியாமல் நான் அழுது இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் நான் அழுது இருக்கிறேன். என்னை என்னுடைய சொந்தக்காரர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். ஏன்? என் மனைவி கூட என்னை துரோகம் செய்திருக்கிறாள். என் கணவருடைய துரோகத்தை நினைத்து நான் அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் என்னுடைய கண்ணீரை, இதோ இந்த நேரத்தில் என்னுடைய கண்ணீரை, இதோ இந்த நேரத்தில் என்னுடைய கண்ணீரை உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். நான் வேற எதையுமே இங்கு நான் கொடுத்து விட்டு செல்லப்போவதில்லை. என் கண்ணீரை தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த கண்ணீருக்குள்ளாக, இந்த கண்ணீருக்குள்ளாக என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வை உமக்கு நான் சமர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவர் என்று மீண்டுமாக பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே,
கண்ணீரை காணவே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா மீண்டுமாக இன் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம் இயேசுவிடத்தில் பிரச்சனைகளை சொல்லுங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் கவலைகளை சொல்லுங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள் உங்களை இருக்கக்கூடிய கடன் தொகைகள் எவ்வளவு அதெல்லாம் சொல்லுங்கள் கணக்கிட்டு சொல்லுங்கள் ஆண்டவரே இதோ எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு கவலைகள் இருக்க சொல்லுங்க சொல்லி வாய் திறந்து ஜெபியுங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை நீர் கொடுக்க முடியும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் இதோ என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் என்னை விட்டு அகலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என் கணவர் என்னை புரிந்து கொள்வார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என் மனைவியோடு நான் இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்துவேன் ஒரே ஒரு வார்த்தை என்னை விட்டு பிரிந்து வாழக்கூடிய என் பிள்ளைகளெல்லாம் மீண்டுமாக சேர்வார்கள் ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய மருமகள் என்னை புரிந்து கொள்வார் ஒரே ஒரு வார்த்தை என் மாமியார் என்னை புரிந்து கொள்வாங்க ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தை ஆசீர் அந்த ஒரு வார்த்தை ஆசீர் ஆகையால் அது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என்று ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு உம்மால் கூடும் எல்லாமே உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் பாடுவோம் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே எல்லோரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் இயேசையா மனதுருகி ஜெபிப்பதுதான் ஜெபம் ஜெபன தெரியுங்களா உறவின் பரிமாற்றம் தான் ஜெபம் இயேசுவோட பேசும் மனதுருகி நம்முடைய மனசுல உருக்கத்தோடு ஜெபிப்பது அது இன்னொரு விதத்தில் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் உணர்வுகளோடு ஜெபம் இதோ என் ஆண்டவன் இயேசு உங்கள் எல்லாரையும் பார்க்கிறார் அன்பார்ந்த இயேசு எல்லோரையும் தொடுகிறார் எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கக்கூடிய ஆண்டவன் நம்முடைய மனதுருகி ஜெபிக்கின்ற ஜெபங்களை மனதுருகி நாம் கொட்டுகின்ற கவலைகளை மனதுருகி நாம் கொட்டுகின்ற கண்ணீர்களை மனதுருகி நாம் ஜெபிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழல்களை உணர்வோடு விடாமுயற்சியோடு ஈடுபாட்டும் ஆண்டவரே இதோ என்னுடைய மனசில் நான் உருகி ஜெபிக்கிறேன் எப்படி மெழுகுத்திரி உருகி உருகி தன்னை கொடுக்குற அதுபோல் இதோ என் மனசில் என் கவலையை என் கஷ்டத்தை என் துன்பத்தை என் துயரத்தை என்னுடைய வாழ்க்கை சூழலை ஆண்டவரே உமக்கே நான் காணிக்கையாக்குறேன் ஆண்டவரே என்கிட்ட கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்ன கொடுக்குறேன் என் மனசு கொடுக்குறேன் என்று சொல்லி மனதுருகி ஆண்டவரே நான் உன்னை என்னிடத்தில் கொடுக்கின்றேன் என்னை உன்னிடத்தில் உன் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதியும் உடைய கரம் நீட்டி என்னை ஆசீர்வதியும் உடைய கரம் தொட்டு என்னை ஆசீர்வதி சொல்லி நம்முடைய வாழ்க்கை சூழலெல்லாம் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்வரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்வரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா அன்புக்குரிய எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்போம் எல்லோரும் சேர்ந்து எழுந்து நிற்போம்
எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்பன என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து எழுந்து நிற்போம். நாம் எல்லோரும் உடல் ரீதியாக எழுந்து நிற்போம், பிரச்சனைகளிலிருந்து எழுந்து நிற்போம், கவலைகளிலிருந்து எழுந்து நிற்போம், நம்முடைய மன துயரத்திலிருந்து மன பாரங்களிலிருந்து எழுந்து நிற்போம். கரங்களை விரிப்போம், கரங்களை விரித்து துரோகங்கள், பேச்சுக்கள், ஏளன பேச்சுக்கள், என் மனைவியை அவமானப்படுத்தியிருக்கிறேன், மன்னியும் என்று என் வாய் சொல்லவில்லை, ஆனால் இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் மனைவிக்கு எதிராக நான் செய்தவற்றைக்கு மன்னிப்பு கேட்கிறேன். என் கணவருக்கு எதிராக நான் துரோகம் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, என் கணவர் என் மேல் வைத்த அன்பு ஏராளம், எனக்காக வாழ்ந்திருக்கிறார். ஆகிய அவரிடத்தில் நான் செய்த தவறுகளுக்காக மனம், என் மாமியார், என்னுடைய மருமகள், என்னுடைய மாமனார், என் சொந்தங்கள், என் பந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், என் பிள்ளைங்க, என் பாச பிள்ளைகள், இவர்களெல்லாம் ஆண்டவரே நீர் அவர்களெல்லாம் ஆசீர்வதியும். இந்த நாளெல்லாம் இந்த நேரமெல்லாம் ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி வழி நடத்தும், என்னை சுத்தமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி கடவுளுடைய கரங்கள் விரித்து இயேசுவிடத்தில் பாடுவோம், ஜெபிப்போம். என்று சொல்லி சுகமாக்கி கரங்களை உயர்த்தி சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீ. எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, நம்முடைய கண்ணீரெல்லாம் என் கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே என்னை ஆசீர்வதியும், சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் யேசையா. மீண்டுமாக விண்ணப்பத்தை கேட்பவரே, என் ஜெபங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் யேசையா. நம்முடைய விண்ணப்பம் என்ன சொல்லுவோம்? நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லுவோம், நம்முடைய ஜெபங்களை சொல்லுவோம், என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விரல்கள் எல்லாம் ஐந்து ஒன்றே ஒன்று நீட்டுவோம், ஒன்றே ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையை கண்மண் கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அது என்னவாக இருக்கிறது அதை சொல்லுவோம். ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன அதை சொல்லுவோம். ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை, இதிலிருந்து எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லி ஜெபிப்போம். என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் யேசுவா. மீண்டும் ஒருமுறை ஆண்டவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்முடைய கண்ணீர்களுக்கெல்லாம் கடவுள் பதில் தருகிறார், சுகம் தந்து நம்பிக்கையோடு அனுப்புகிறார், சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் யேசையா. அப்படியே முழங்கால் படிடுவோம், சரணாகதி ஆவோம். Beautiful form of the spirituality is nothing but submission totally in front of God. சரணாகதி, சரணாகதி ஆகும். சரணாகதி என்றால் ஆண்டவர் ஒருவர் தான் எல்லாம். He is my hero. With Jesus, I am hero. Without Jesus, I am becoming zero. That's very true. இயேசுவோடு நான் இருந்தேன் என்றால் ஹீரோவாக இருக்கிறேன். இயேசுவோடு நான் இல்லை என்றால் வாழ்க்கை ஜீரோ. இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர்தான் கதாநாயகர். உன்னை மையப்படுத்தி தான் என் வாழ்க்கை, உன்னை மையப்படுத்தி தான் என்னுடைய குடும்ப வாழ்வு, உன்னை மையப்படுத்தி தான் தொழில், உன்னை மையப்படுத்தி தான் பேச்சு,
உன்னை மையப்படுத்தின் செயல்பாடு, உன்னை மையப்படுத்தி தான் என்னுடைய வாழ்க்கையுடைய முயற்சிகள், உன்னை மையப்படுத்தி தான், உன்னை மையப்படுத்தி தான் என்னுடைய சிந்தனைகள், முன்னெடுப்புகள் எல்லாமே நீர்தான் ஆண்டவர். இயேசுவே பலம், இயேசுவே நீரே என் சக்தி, நீரே என பார்த்து கொள்ளும், உம்மிடத்தில் என்னை கொடுத்து விட்டு செல் என்று சொல்லி இயேசு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு இங்கே முழங்கால் படிக்கிற அத்தனை பேருக்கும் இயேசுடைய ஆசீர்வாதம். மனசில் ஒரு தெம்பு, மனசில் ஒரு சக்தி. இயேசுவே என்று ஜெபிப்போம். கரங்களை விரித்து அமைதியாக சில மணித்துளிகள் இயேசுவிடத்தில் ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை நன்றியின் கீதமாக பாடுவோம். மாண்புயரோ சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் நியம முறைகள் வருது புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீங்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதரவர்க்கும் மையோடு வலிமை வாழ்க்கை இருவரிடமாய் அருகின்றவரா தூய ஆவி பாடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ வீராக தந்தையாயிறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆசீர்வதியும் ஏமை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஏமை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஏமை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஏமை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும் அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும்
நீதிய பிதாவே ஆசீர்வதியும் நிரந்தரமானவரே ஆசீர்வதியும் உயர்ந்தவரே அனைவரும் கரங்களை உயர்த்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பு குறைகளை எழுந்து நிற்போம். இறுதி பாடல் குழந்தை இயேசுவை நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். அந்த நேரத்திலே நாம் குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதம் இருக்கும். பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.